ஹலோ फ्रेंड्स எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரியாணி செய்ய போறோம் மட்டன் பிரியாணி செய்ய போறோம் பிரியாணி ராஜாவுடைய ஸ்பெஷல் பிரியாணி இன்னைக்கு மட்டன் பிரியாணி இன்னும் ரெண்டு குத்து உண்டு குத்துங்க இப்போ நாம இருக்குற பிளேஸ் பாத்தீங்கன்னா குற்றாலம்ல இருக்குறவங்க அதும் பர்టిక్యులரா இப்போ நம்ம இருக்குறது பழைய குற்றாலத்துல இருக்கோம் அதுல எப்படி பாருங்க அந்த ஐட்டம் எல்லாம் இதெல்லாம் தக்காளி இஞ்சி எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு லொகேஷன் பார்த்தோம் சோ எங்களுடைய அந்த குக் அண்ட் ரைட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா சரி இங்க சமைச்சிரலாம் அப்படினு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஏட்னு வந்துட்டோம் திங்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிட்டோம் इंजी पूंड अरे मुड़क पाती ब्रियाणी से मटन ब्रियाणी अब सीनिकान इटें सूपर प्लेस इतनी इंजी पूंड रेडी पड़को बट फर्स्ट पाती अरसि पाती वाटर बाटिल अरसिय मटन पाती ना मूणु टाइम कहुटे तेल हाफ केज बासमति हाफ केज मटन அதுல ஒண்ணா போட்டு பரவாயில்லையா ஆ பரவாயில்லை இஞ்சி எல்லாம் ஒண்ணா போட்டு ம் இஞ்சி பாத்தீங்கன்னா இடிக்கல சரி துருவுனதே போதும் அப்படிண்டா ஆ போதும் போதும் அப்படியே நல்லா இருக்கு அந்த பிரச்சனை இல்ல இந்த பூண்டு இடிச்சு ரெடி ஆயிடுச்சு இஞ்சியும் துருவி முடிச்சாச்சு அடுத்து இப்ப ஆனியன் இங்க குக்காலம்ல கிளைமேட் சொல்லவே தேவையில்ல இப்ப பாத்தீங்கன்னா காத்து நல்லா வீசிட்டிருக்கு தென்காசில காத்து காக்கற நல்லா தூங்க வெச்சு தாளாட்ற மாதிரி நம்ம தாளாட்ற மாதிரி நல்லா காத்து வீசோம் நல்லா ரெடி பண்ணு மட்டன் கழுவி வச்சிட்டே அரிசி ஊற வச்சிட்டே எல்லாம் கொத்தமல்லி புதினா ஊறி வெச்சிட்டு தண்ணீர் போட்டு வச்சிருக்கேன் வாரணாசில இருந்து அப்படியே இமாச்சல் வழியா தாளாட்டு இங்க எவ்வளவு நேரம் ஆகுது நீங்க அப்படி போயிட்டு நாங்க போயிட்டு மொத்தம் பாத்தீங்களா ஒரு கபடி டீம்ங்களா வெங்காயம் காத்து வீசறதுனால பாத்தீங்கன்னா அடுப்பு அப்படியே அலையுது. கொண்டு போ. ஆ என்னன்னா கேஸ் வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? ம். ஆ
என்ன செஞ்சு அப்படிதான் இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி வந்து அரிசி வந்து ஆபாயில் பண்ணி தான் போடுவேன் நான். இன்னைக்கு வந்து அப்படியே போட போறேன். இப்ப ஒரே அடுப்பு இருக்குது, ரெண்டு அடுப்பு வச்சு செய்யணும். அது ஒரு அடுப்பு வச்சு செய்ய முடியாது. ரெண்டு அடுப்பு இருந்துச்சுன்னா அது ஆபாயில் பண்ணி போடணும்னா கொஞ்சம் நல்லா சாப்பாடு பல பல பலன்னு வரும் அது. ஆமா, அதுவும் வந்து ஆபாயில் பண்ணி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஜீர்ணமும் டக்குன்னு ஆயிடும். எல்லாரும் வீட்டுல லேடிஸ் எல்லாம் அப்படியே தானே போடுறாங்க. அது எனக்கே ஒரு நாளைக்கு சாப்பிடறதுனால ஒன்றும் தெரியாது இல்லை வீட்டுல இருக்கிறதுனால. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி செய்யும் போது சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜீர்ணம் ஆகாத மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஆபாயில் பண்ணி போட்டா டக்குன்னு ஜீர்ணம் ஆயிடும். பிரியாணி சாப்பிட்டா ஒரு 2 மாதம் 3 மாதம் ஜீர்ணம் ஆயிடும். நீங்க அப்படியே அப்படியே போறதுனால ஜீர்ணம் ஆகாது. ஏன்னா அந்த கஞ்சி எல்லாம் இருக்குது இல்லையா, கஞ்சி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஜீர்ணம் பண்றது கொஞ்சம் இது பண்ணும். இப்போ பொங்கல் சாப்பிட்டா என்ன ஆகும், நம்மளுக்கு மந்த மாதிரி அந்த மாதிரிதான் கஞ்சி அந்த கஞ்சி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆபாயில் அதனால ஆபாயில் பண்றது. மற்றபடி டேஸ்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 40 கிராம் இருக்கும். இப்ப நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இதுக்கு பாத்தீங்கன்னா 40 கொத்தமல்லி பண்ண போறோம். கொத்தமல்லி இப்ப பாத்தீங்கன்னா பூண்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். அப்படி பூண்டு கொத்தமல்லி ரெண்டுமே போட்டிருக்கேன். இல்ல இஞ்சி போடல அப்படின்னு சொல்றேன். ஜாயின் பண்ணி போடுவோம். சால்ட் உப்பு உப்பு மட்டனும் போட்டாச்சு. இன்னும் இஞ்சியும் தக்காளியும் போடலங்க. தயிர் தக்காளி இஞ்சி உப்பு மிளகு எல்லாம் போட்டுருக்கோம். போட்டு ஒன்னா போட்டு இப்ப மிக்ஸ் பண்ண போறேன்.
பிசுக்கவே தேவையில்ல, அப்படியே கரைஞ்சிடுது. இதெல்லாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது நல்லா இருக்கு. இந்த மாதிரி சாஃப்டா ரெஸ்டாரண்ட்ல ஆனா இதெல்லாம் தீவிர எடுக்க முடியாது. இல்ல நல்லா பழக்கம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோங்க. நல்லா சமைச்சு முடிச்சுட்ருக்கையும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் மாறி மாறி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தூரல் போட்டுச்சு, கொஞ்ச நேரம் வெயில் காற்று இப்படி இருந்துச்சு. சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு போது பார்த்தீங்கன்னா ஓங்கி நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லாம் பாத்திரம் கழுவிட்டு அப்புறமா தான் இப்போ ஓஞ்சி முடிச்சிச்சு மழை. ஓகே, அந்த மழையில் ஏதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு பேக் பண்ணியும் பேக் பண்ணியாச்சு பேக்கு. இப்போ இங்கிருந்து கிளம்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலம் வந்தது தான். நல்லா தண்ணி அருவியில் நல்லா ஊற்றிட்டு இருக்குது. குற்றாலத்தில் ஐந்தருவிக்கு வந்திருக்கோங்க. Thank you.
இப்போ தென்காசில இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ திருப்பரங்குன்றம் நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 கிலோமீட்டர். தென்காசில இருந்து திருப்பரங்குன்றத்துக்கு பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர். டிராவல் டைம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3.5 ஹவர்ஸ்க்கு மேல வருதுங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 1:30 ஆகுதுங்க. இப்போ மதுரை திருப்பரங்குன்றம்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ ஹொசூருக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஹொசூருக்கு பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டருங்க. ரைடிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 6.5 ஹவர்ஸுங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 7:30 to 8 போய் சேர்ந்துருவோம். Okay friends, thanks for watching Binaraja Ride channel. This is Sainika, Brahma Lakshmi and Rajan. Jai Hind.